ஸோ ஹாய் டியர்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு குட்டி வ்ளாக் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மார்னிங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அன்றைக்கி கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கூலாக நல்லாவே இருந்தது. பட் மழையெல்லாம் வந்து பெய்யலை, பட் மழை வர மாதிரி அந்த கிளைமேட்லாம் ரொம்பவே கூலாக நல்லாவே இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு மார்னிங் ஸ்கின் கேர் வந்துட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஆல்ரெடி மாய்ஸ்சரைசர் வந்துட்டு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நான் யூஸ் பண்ணுற சன்ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா லோட்டஸோடது. ஸோ அதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நீங்களும் வந்துட்டு செக்அவுட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ லிப் பாம் வந்து பார்த்திங்கன்னா நான் புதுசாக ஒரு லிப் பாம் வந்துட்டு ஷாப் பண்ணியிருக்கேன். ஸோ என்வைபேவோட பவுண்ட் லிப் பாம் சொல்லிவிட்டு, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸில் நல்லாயிருக்குன்னு சொல்லி வாங்கியிருந்தேன். ஸோ இதோட ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி தான் வந்துட்டு ஷூட் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஒர்க் எல்லாமே இன்றைக்கி இருக்குது. ஸோ அந்த வீடியோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் வந்துட்டு வரும். ஸோ ஸ்டே டியூன்ட். அண்ட் இந்த லிப் பாம் தான் வந்துட்டு நான் இன்றைக்கி அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ கொஞ்சம் நல்லாவே இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்கின் கேர்லாம் முடிச்சுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு சாப்பிட போயிடுவேன். ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்துட்டு சாப்பாடு தான் வந்துட்டு செஞ்சுருந்தாங்க, ரைஸே செஞ்சுட்டாங்க. ஸோ அதுட்டு நான் வந்துட்டு மார்னிங் ரைஸ் வேணாம்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஒரு கஞ்சி வந்துட்டு செஞ்சுருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடையிலே வந்துட்டு கிடைக்கும் இந்த ப்ராடக்ட்டு. ஸோ இதை என்ன பண்ணுவேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நமக்கு தேவையான அமௌண்ட் இந்த பவுடர் வந்து எடுத்துக்கணும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணும் அப்படின்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா முந்திரி வந்துட்டு எங்கள் வீட்டில் இருந்துச்சு. ஸோ எனக்கும் வந்துட்டு பிடிக்கும்னு சொன்னனால நான் அதையும் வந்துட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு மில்க் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாட்டர். ஸோ இதெல்லாமே சேர்த்து நல்லா எந்த ஒரு லம்ஸும் இல்லாமல் நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். அண்ட் ஆஃப்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வந்துட்டு பாயில் பண்ணிங்கன்னா இந்த ஒரு கூல் வந்துட்டு ரெடி ஆகிடும். அண்ட் இது வந்துட்டு மார்னிங் நான் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா நல்லா வந்துட்டு மத்தியானம் பசிக்கும். ஸோ நல்லா வந்துட்டு மத்தியானம் சாப்பிட்லாம். ஸோ அந்த மாதிரி எனக்கு இருக்கும். ஸோ அதனால் நான் எனக்கு எப்பப்பெல்லாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் பிடிக்காத மாதிரி செஞ்சுருக்காங்களோ அப்போலாம் நான் இது வந்துட்டு செஞ்சு சாப்பிட்ருவேன். ஸோ ஆஃப்டர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு வீடியோ ஷூட் பண்ணுற ஒர்க் இருந்தனால ஸோ அதுக்கு வந்துட்டு ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நீங்கள் வந்துட்டு நினைக்கலாம், ஸோ என்னடா குளிக்காமல் வந்துட்டு ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏன்னா வீடியோ வந்துட்டு ஷூட் பண்ணுற டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேனெல்லாம் நான் எதுவுமே வந்துட்டு போட மாட்டேன், பிகாஸ் ஆடியோ வந்துட்டு கரெக்டாக கேட்காதுன்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு அதிகமாக ஸ்வெட் ஆகும், ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும். ஸோ தட் வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோலாம் ஷூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் ஈவினிங் அந்த டைமில் தான் நான் போய் குளிப்பேன். ஸோ அப்போ தான் கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் யூடியூபராக இருந்தால் உங்களுக்கு அந்த ஃபீல் வந்துட்டு தெரியும். ஸோ மேபி எல்லோரும் அப்படி தான் வந்து பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குற யூடியூபர்ஸ் அது இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் வந்துட்டு சொல்லுங்கள், ஸோ நீங்கள் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா, ஸோ அன்னைக்கு வந்துட்டு டு டூ லிஸ்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் வந்துட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ என்னென்ன வீடியோ வந்துட்டு ஷூட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அன்றைக்கி வந்துட்டு ஷார்ட்ஸ் வீடியோ வந்துட்டு ரெண்டு நான் எடுக்க வேண்டியது இருந்தது. ஸோ அதை வந்துட்டு நான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ வீடியோலாம் வந்துட்டு எடுத்து முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அகெயின் நான் வந்துட்டு என்னோடய க்ளீனிங் ஒர்க்லாம் வந்துட்டு பண்ணணும். ஸோ அன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னொரு ரூமில் போய் தான் எடுத்துகிட்டு இருந்தேன் வீடியோ. ஸோ அங்கேருந்து அகெயின் ட்ரைபாடெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டு வச்சு க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ ஒரு வழியாக வீடியோலாம் ஷூட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்துட்டு ஒரு 10 to 15 ஹேர்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு எனக்கு இருக்கும். பிகாஸ் நான் ஃப்ரீ ஹேர் விட்டாலே எனக்கு ஹேர் வந்துட்டு கீழே விழுந்துகிட்டே இருக்கும். ஸோ தட் நான் மேக்ஸிமம் வந்துட்டு விட மாட்டேன். பட் வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கணுன்றக்காக நான் அந்த மாதிரி ஹேர் ஸ்டைல்ஸை வந்து பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ தட் நான் அப்படி இருக்கும் போது நான் இந்த ஹேரெல்லாம் பொறுக்கி போடுறதே ஒரு வேலையாக இருக்கும் எனக்கு க்ளீன் பண்ணுறப்ப. ஸோ அதுவும் வந்துட்டு அன்றைக்கி நான் பண்ணிகிட்ருந்தேன். அண்ட் ஆஃப்டர் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஸ்டைல் நான் கழிச்சிட்டு ஒரு கொண்டை போட்டதுக்கப்புறம் செம்ம சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. அண்ட் இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருந்தனால நான் வந்துட்டு ஓகே மூவி பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் குட் நைட் மூவி வந்துட்டு பார்த்துட்டு இருந்தேன். லேட்டர் தட் சேம் ஈவினிங். ஸோ ஈவினிங் வந்துட்டு குளிச்சு முடிச்சாச்சு. அண்ட் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்சல் வந்துட்டு சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதையும் வந்துட்டு ரிசீவ் பண்ணிட்டேன். ஸோ ஒரு அமேசிங்கான ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ. ஸோ அது உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்துட்டு ஃபியூச்சரில் வந்துட்டு வரும். ஸோ ஸ்டே டியூன்ட் ஃபார் தட். எ ஃபியூ மொமெண்ட்ஸ் லேட்டர். அண்ட் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பஞ்சமி திதின்றனால வாராகி அம்மனுக்கு வந்துட்டு நாங்கள் பூஜை பண்ணுவோம் எப்போவுமே. ஸோ அன்றைக்கு வந்து அம்மா வந்து அது பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நாங்கள் அபிஷேகம்லாம் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த குட்டி சிலைக்கு. ஸோ அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் எடுக்க வந்துட்டு மறந்துட்டேன், பிகாஸ் அந்த டைமில் எனக்கு நான் வ்ளாக் எடுத்துகிட்டு இருக்கதே நான் மறந்துட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா தான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ மீன் வயலேருந்து நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன்.
ஸோ அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 மேலே சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு அகெயின் இன்னொரு வீடியோ வந்து ஷூட் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ அதுவும் வந்துட்டு நான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்துட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ கட்லமாவு சேலஞ்ச் சொல்லிவிட்டு ஸோ அதோட 3rd day வந்துட்டு நான் இன்றைக்கி ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுதான் இது. ஸோ அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூனை வந்துட்டு கத்திகிட்டே இருந்துச்சு. ஆக்சுவலி இது என்னோடய கேட் எல்லாமே கிடையாது, இது வந்து ஒரு ஸ்ட்ரீட் கேட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இது எங்கள் வீட்டில் வந்துட்டு தங்கி வந்து பழகிடுச்சு, நாங்களும் அது கூட பழகிட்டோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் காலையில் அதுக்கு மில்க் வைக்கிறது இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் நல்லா பாண்ட் ஆகிடுச்சு. ஸோ டெய்லியுமே வருது அண்ட் பார்க்கும் அண்ட் கூடயே இருக்கும் அண்ட் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அது ஸோ ஃபேஸில் எந்த ஒரு ஆயிலுமே இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து நான் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணாமல் தான் அந்த ஃபேஸ் பேக் வந்து போட்டிருந்தேன். ஸோ நல்லாவே கிளென்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ ஏன் நான் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு இந்த ஃபேஸ் பேக்லேயே ஃபேஸ் வாஷ் பண்ணேன் அப்படின்னா, ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆக்டிவ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். தட் இஸ் AHA அண்ட் BHA யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டுருக்கேன் சாலிசலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ் வந்துட்டு நான் யூஸ் பண்ணல. ஸோ அதுலேயே ஒரு ஆக்டிவ் இருக்கனால நான் யூஸ் பண்ணல. ஸோ ஜஸ்ட் வந்து அந்த ஒரு ஃபேஸ் பேக் போட்டோ இல்லையா அதையே அதிலே யூஸ் பண்ணி நான் வந்துட்டு கிளென்ஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். அதை பற்றி டீட்டெயில்டான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஃபியூச்சரில் வந்துட்டு போடுறேன். யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிசல்ட் எல்லாம் தெரியுதா இல்லையான்னு பார்த்துட்டு நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு டீட்டெயில்டாக இது வீடியோஸ் வந்து போடுறேன். அண்ட் இப்போ வந்து நம்ம இதை யூஸ் பண்ணுறதை மட்டும் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இதுதான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீலிங் சொல்யூஷன். ஃபிக்கு அதை பற்றி சொல்லணும் அப்படின்னா உங்கள் ஃபேஸில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாமே வந்துட்டு இது ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு நியூவான ஸ்கின் வந்துட்டு கொடுக்கும். ஸோ தட் உங்களுக்கு பிளாக் மார்க்ஸ் இது மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்தால் அது வந்து க்யூர் ஆகும். ஸோ அதுதான் இது. ஸோ இதை யூஸ் பண்ணிடுவோம். ஸோ இது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம டைம் வந்து பார்க்கணும். ஸோ டைம் பார்த்துக்கலாம். 23 ஆச்சு. 23 யூஸ் பண்ணால் நெக்ஸ்ட் 33 நம்ம வந்துட்டு கழுவிடணும். ஸோ இது வந்துட்டு போட்டுட்டு கரெக்டாக 10 minutes அதுக்கப்புறம் நம்ம போய் வாஷ் பண்ணிட்டுருந்தோம். 10 minutes மேலே விடக்கூடாது. ஸோ 25 நான் அப்ளை பண்ணேன். ஸோ 7:35 நான் வந்துட்டு வாஷ் பண்ணேன். ஸோ ஆஃப்டர் 10 minutes வாஷ் பண்ணக்கப்புறமே ஒரு நல்ல க்ளோவான லுக் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம அப்ளை பண்ணோம். அண்ட் அடுத்த நாள் மார்னிங் வந்துட்டு சன்ஸ்க்ரீனும் கண்டிப்பாக நம்ம அப்ளை பண்ணணும். அண்ட் இன்றைக்கி வந்துட்டு நான் வந்துட்டு சேம் ப்ராண்ட் டெர்மாக்கோடைய ப்ராண்ட்லேருந்தே நான் வந்துட்டு மாய்ஸ்சரைசர் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் நார்மலாக நம்ம அப்ளை பண்ணுற மாய்ஸ்சரைசர் அமௌண்ட் விட கொஞ்சம் அதிகமாக நம்ம வந்துட்டு இதுக்கப்புறம் போடுற மாதிரி இருக்கும். பிகாஸ் பீலிங் ஆகிறது வந்துட்டு தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் வந்துட்டு நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். அண்ட் ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்தீங்கன்னா லிப் பாம்லாம் போட்டு நைட்டு ஸ்கின் கேர் ருட்டினா நான் வந்துட்டு இதை கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஸ்கின் கேர் எல்லாம் முடிஞ்சாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் கேரும் பண்ணணும் இல்லையா. ஸோ அன்றைக்கி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா மார்னிங்கில் இருந்துட்டு ஃபுல்லாக ஃப்ரீ ஹேர் இந்த மாதிரி தானே பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதனால் நல்லா சிக் எடுத்துகிட்டு என்னோடய ஹேரை பின்னி போடலான்ட்டு இருந்தேன். அண்ட் அதுக்கு முன்னாடி நல்லா சிக் எடுத்துகிட்டு அந்த உடன் கோம்பில் நல்லா என்னோடய ஸ்கேல்பில் வந்துட்டு சீவி விட்டேன். ஸோ செம்மையாக இருந்தது ஆக்சுவலி. ஸோ நல்லா சீவி விடும்போது ஒரு ஸ்கேல்ப் மசாஜ் மாதிரி இருந்தது. ஸோ இந்த மாதிரி அந்த பெரிய சீப்பில் சீவி விட்டுட்டு இருந்தேன். அண்ட் இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஹேரை நல்லா வந்துட்டு பின்னி போட்டுட்டு ஃபோல்ட் பண்ணி போட்டுட்டேன் ஆக்சுவலி. ஸோ நம்ம தூங்க தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி ஃபோல்ட் பண்ணி போட்டுட்டேன். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் ப்ரொடெக்டிவாக வந்துட்டு போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களை நான் மீட் பண்ணுறேன். நான் அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட் அண்ட் பை.